நமக்கு தெரியும் நம்மளுடைய சென்னை தத்தளித்து கொண்டிருக்கின்றது. எல்லா வருடமும் கூட இதே சமயத்திலே புயலும் நம்முடைய மான்சூன் மழையும் கலந்து வரும் பொழுது தண்ணீர் எல்லா இடத்திலும் வருவது, மக்கள் அவதிக்குள்ளாகுவது, போக்குவரத்து பாதிப்பது, உணவுக்காக மக்கள் சிரமப்படுவது அனைத்தையும் கூட பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி முழு வீச்சாக மக்களுக்கு உதவி செய்வதற்காக களத்தில் இறங்கியிருக்கிறது. நாம் இப்போது பேசிக்கொண்டிருப்பது ஒரு சென்ட்ரலைஸ்டு கிச்சன். இதே போல் நம்முடைய சென்னை பகுதியிலே 10 இடத்திலே பாரதிய ஜனதா கட்சி 10 கிச்சனை உருவாக்கியிருக்கிறது. ஒரு சென்ட்ரலைஸ்டு கிச்சனை உருவாக்கி இங்கிருந்து அவருக்கு தேவையான சமையலை செய்து நாங்கள் அனுப்புவதற்காக ஆரம்பித்திருக்கின்றோம். அதே போல் பாரதிய ஜனதா கட்சி நேற்று மக்களுக்கு நம்முடைய டோல் ஃப்ரீ லைனை கொடுத்துருக்கின்றோம். 9150021830 9150021830. அதே போல் 9150021831 இந்த இரண்டு நம்பர்களுக்கு கூட நேற்று காலையில் அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம். இதுவரை 4000 மேல் ஃபோன் கால் வந்திருக்கிறது. மருத்துவ உதவி கேட்டிருக்கின்றார்கள். தாழ்வாக இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து நீர் அதிகமாக வந்திருக்கிறது, வெளியேற்றுங்கள் என்று கேட்டிருக்கின்றார்கள். மோட்டார் மூலமாக தண்ணியை வெளியேற்ற வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். அதே போல் உணவு பொட்டலத்தை கூட கேட்டிருக்கின்றார்கள். நம்முடைய மாநிலத்தினுடைய செயலாளர் அண்ணன் டால்ஃபின் ஸ்ரீதரன் அவர்கள் இந்த டோல் ஃப்ரீ நம்பர் நம்முடைய கண்ட்ரோல் ரூமுக்கு பொறுப்பேற்று, அதே போல் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய கருணாகராஜன் அண்ணன் அவர்கள், சுமதி வெங்கடேஷ் அக்கா அவர்கள், இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட தலைவர் அவர்கள், முரளி யாதவ் அவர்கள் அனைவரும் கூட ஒன்றிணைந்து மக்களுக்கு மிக வேகமாக இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் பத்திரிகை நண்பர்களும் கூட இந்த டோல் ஃப்ரீ நம்பரை மக்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்து கனமழை 11, 12, 14, 15, 17 இதெல்லாம் நம்முடைய ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்கின்றார்கள். கடைசி மழை இருக்கும் வரை, கடைசி நபர் கஷ்டம் இருக்கும் வரை நம்முடைய சென்ட்ரலைஸ்டு கிச்சன் அது நடந்து கொண்டிருக்கும். இங்கே இருந்து நம்முடைய கிளை தலைவர்கள், இங்கே மண்டல் பொறுப்பில் இருப்பவர்கள் அனைவரும் கூட உள்ளே வந்து சமையல் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து மக்களுக்கும் எங்களால் இயன்ற உதவியை நிச்சயமாக செய்வோம். இதே நேரத்தில் நம்முடைய மாநில அரசு, நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கூட பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒரு கோரிக்கை வைக்கின்றோம். மனிதர்கள், நம்முடைய சகோதர சகோதரிகள் அதிக அளவிலே வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு அவர்களுடைய வீட்டிலே அண்டியிருக்கின்றார்கள். அதனால் உடனடியாக அவர்களுக்கு ஒரு நிவாரணம் கொடுக்க வேண்டியது மாநில அரசினுடைய கடமையாக இருக்கிறது. உடனடியாக யாரெல்லாம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு வெளியே செல்ல முடியாமல் அவதிக்குள்ளாகியிருக்கின்றார்களோ ஒரு உடனடி நிவாரணமாக 5000 ரூபாயை அந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கூட பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒரு வேண்டுகோள் வைக்கின்றோம். நிச்சயமாக நம்முடைய களத்திலே அதிகாரிகள் இருக்கின்றார்கள், களத்திலே நம்முடைய அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்கின்றார்கள், அமைச்சர்கள் இருக்கின்றார்கள், மும்முரமாக அனைத்து இடத்திற்கும் சென்று வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் குற்றம் நிச்சயமாக இந்த நேரத்தில் நாம் சாட்டப்போவது கிடையாது. மிக முக்கியமானது, அடுத்த வருடம் கூட மழை வரும்பொழுது இதே போல் அவதிக்குள்ளாவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதற்காக நிச்சயமாக இத்துடன் முடியாமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்தையும் கூட சரி செய்து அடுத்த வருடம் கூட இந்த அவதிக்குள்ளாமல் பார்த்து கொள்வார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. அதை அவர்கள் செய்ய வேண்டும், அவர்களுடைய கடமை. மாநில அரசு பெட்ரோல் வரியை குறைக்காமதுக்கு என்ன சார் காரணம்? கடந்த ஆட்சியிலும் கூட வந்து தண்ணி நின்றுதா இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் மழை பெய்ஞ்சா எங்க தண்ணி நிற்குமோ அதே இடத்து தண்ணி நின்றுதா இருக்கு. ஆட்சியை கடந்த ஆட்சியிலும் கூட வந்து இதே போன்ற குற்றச்சாட்டை வைக்க முடியும். மேடம், நாம கண்டிப்பா அதில் அரசியல் பேச விரும்பவில்லை. இது இங்கே ஆட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கு கூட இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவரான பின்பு சென்னைக்கு என்னுடைய வீட்டை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ சென்னையில் வாழ ஆரம்பிக்கிறேன். ஸோ ஒரு ஒரு முறையும் எனக்கே ஒரு பெரிய சிந்தனை எப்படி இருக்குன்னா, மக்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நமக்கு இதான் முதல் வெள்ளத்தில் நான் பார்க்குறேன். நிச்சயமாக அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், தலைவர்கள் அனைவருமே ஒரு கேள்வி கேட்க வேண்டும். எதற்காக எல்லா வருடமும் இந்த பிரச்சனை திரும்ப திரும்ப வரும் காலங்காலமாக? அதனால் இதில் அரசியல் கட்சியினுடைய தலையீடு இல்லாமல் அனைவரும் ஒன்றாக இணைந்து சென்னை இதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. அப்படித்தான் நான் பார்க்குறேன் மேடம். மாநில அரசு பெட்ரோல் வரியை இன்னும் குறைக்காததுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? எனக்கு உண்மையாலுமே புரியவில்லை சார், தெரியவில்லை. காரணம் வந்து இவர்கள் வந்து மேனிஃபெஸ்டோவில், தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க 5 ரூபாய் பெட்ரோலுக்கும் 4 ரூபாய் டீசலுக்கும் குறைக்கின்றோம் என்று. மேனிஃபெஸ்டோவில் சொல்லி கூட குறைக்காமல் இருப்பது ஒரு ஒரு புரியாத புதிராக இருக்கிறது. மத்திய அரசு 10 ரூபாயும் 5 ரூபாயும் பெட்ரோல் டீசலுக்கு குறைந்தது பின்பு கூட
எந்த மேனிஃபெஸ்டோவில் சொல்லாத மாநில அரசுகள் எல்லாம் குறைச்சிருக்கிறாங்க. பஞ்சாபில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி குறைச்சிருக்குது. அப்படி இருக்கும்பொழுது தமிழகத்தில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினான ஆட்சி குறைக்காததுக்கு கூடுகின்ற காரணத்தை எப்போதும் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. மறுபடியும் நாங்கள் நாளைக்கு புதன்கிழமை அன்னைக்கு எங்களுடைய ஆர்ப்பாட்டம் இருந்தது. மழையின் காரணமாக அது ஒத்திவைக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அதனால் நிச்சயமாக மாநில அரசு வேகமாக பெட்ரோலினுடைய விலையும் டீசலினுடைய விலையும் குறைக்க வேண்டும் என்று மறுபடியும் 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 நாங்கள் கேட்கின்றோம். வன்னி இடஒதுக்கீடை பொறுத்தவரை இதற்கு முன்னாள் சட்டப்பேரவையில் இயற்றப்பட்ட ஒரு தீர்மானம், அது ஒரு சட்டமாக வந்து அது நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஹைகோர்ட்டில் குறிப்பாக நம்முடைய மதுரை பெஞ்சில் சேலஞ்ச் பண்ணி ஹைகோர்ட் அவர்கள் ஸ்டே கொடுத்துருக்கிறார். இப்பொழுது நம்முடைய ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு ஹைகோர்ட்டுக்கு நாங்கள் போய் முறையாக ஹைகோர்ட் மதுரை என்னென்ன சொல்லியிருக்கிறாங்களோ எங்ககிட்ட இருக்கக்கூடிய சப்மிட் பண்ணாத டேட்டாவை கொடுத்து நாங்கள் நிச்சயமாக இதை மறுபடியும் கொண்டு வருகின்றோம் என்று சொல்லுகின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடும் அதுதான். வேகமாக நம்முடைய சென்னை ஹைகோர்ட்டுக்கு சென்று இதை வாங்கி கொண்டு வருவார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார்.